தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் ஏகாதசி திதியில் புதன்கிழமை அன்று விசாக நட்சத்திரத்தில் சார்வரி ஆண்டு ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்று பிறக்கின்றது இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பகவான் மீன ராசியில் இருக்க உள்ளார் சனி பகவானும் கேது பகவானும் தனுசு ராசியில் தொடர்ந்து இருக்க உள்ளனர் ராகு பகவான் இந்த மாதம் முழுக்க மிதுனத்தில் இருக்க உள்ளார் ஜூலை எட்டாம் தேதி அன்று குரு பகவான் மகரத்தில் இருந்து பக்ரகதியில் தனுசு ராசிக்கு செல்கின்றார் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்று மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு செல்கின்றார் மாத தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கும் புத பகவான் மூன்றாம் தேதி அன்று மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி அன்று கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிசபத்தில் இருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் மாற்றங்களை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுக்க மீன ராசியிலேயே இருக்க உள்ளார் இதனால் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஈடுபடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில்கள் சிறப்படையும் உங்கள் எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ஒப்பந்ததாரர்களுடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும் உங்கள் குழந்தைகள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் அவர்கள் ஈடுபடும் போட்டிகளில் எளிதாக வெற்றி பெறுவர் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள் கேட்ட இடத்தில் பண உதவியும் கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை தாய்மாமன் வழி உறவினர்களுடன் விட்டு கொடுத்து செல்லவும் உங்கள் துணையின் பேச்சு இந்த மாதம் ஓங்கியே இருக்கும் முடிந்தவரை மற்றவர்களுடன் கடுமையாக நடந்து கொள்வதை குறைத்து கொள்ளவும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் ரிஷபத்திலும் பின்னர் மிதுனத்திலும் இருக்க உள்ளார் இதனால் உங்கள் செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையும் உங்கள் மனைவியின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உங்கள் முகத்தில் வசீகரம் தெரியும் பேசியே காரியம் சாதிப்பீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும் சூரிய பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பின்னர் மாதத்தின் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்திற்கும் பெயர்ச்சி அடைய உள்ளார் இதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபாடு கொள்வீர்கள் உடலில் வீரியம் அதிகரிக்கும் தைரியம் கூடும் தைரியம் கூடும் உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர் புத பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பின்னர் மூன்றாம் இடத்திலும் இருக்கவுள்ளார் இதனால் உங்கள் வருமானம் கூடும் இனிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் உடலில் இருந்து வந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ராகு பகவான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே இருக்க உள்ளார் இதனால் வருமானம் குறித்த கவலைகள் மனதில் இருக்கும் குடும்ப விஷயத்தில் தலையிடும் பொழுது நிதானமாக செயல்படவும் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை குதர்க்கமாக பேசி சிக்கலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கின்றார் இதனால் உடல் நலத்தில் கவனம் தேவை தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் செய்கின்ற வேலையை விட்டுவிட வேண்டாம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம் மாமியாருடன் சண்டைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை நுழைய விட வேண்டாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கின்றார் இதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரக்தி ஏற்பட்டு இருக்கும் மாமியாருடன் சண்டைகள் ஏற்பட்டு மறையும் குருபகவான் இந்த மாத இறுதியில் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் இதனால் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் நல்ல நிம்மதியான உறக்கம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தாருடன் நேரம் செலவிட வேண்டி இருக்கும் பேச்சில் கனிவும் அன்பும் வெளிப்படும் கல்வியில் சிறப்பு உண்டாகும் தேர்வில் வெற்றிகள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய வீட்டிற்கு பெயர்ச்சி அடையும் வாய்ப்புகள் உள்ளன ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் ரிஷப ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க மகாலட்சுமியையும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி